Hi ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஸ்பேசி Viewers பஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தால் ஏரியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடித்து சிதறும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியாகி மக்களிடையே பீதி ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் பசிபிக் நெருப்பு வளைய பகுதியில் உள்ள பிலிப்பைன்ஸ் நாட்டில் மிகவும் பெரியதும் சிறியதுமான பல எரிமலைகள் இருக்கு இதில் மிகவும் உயிர்ப்புடன் உள்ளதால் எரிமலைகள் கடந்த சில தினங்களாக சீற்றத்தோடு காணப்படுது தால் ஏரியில் அமைந்துள்ள இந்த எரிமலையில் இருந்து வெளியேறிய சாம்பல் மற்றும் புகை காரணமாக தலைநகரம் மணிலா மற்றும் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வானம் புகைமூட்டமாக காட்சியளித்தது இது கடும் சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலைமையில் எரிமலையின் சீற்றம் மேலும் அதிகரித்து வெடித்து சிதறியது தற்போது அந்த எரிமலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கு வாயுவும் நீராவியும் வெளியேறி வருகிறது இந்த இதையடுத்து அந்த பகுதியை சுற்றி வசிக்கும் மக்கள் வெளியேற்றும் பணியில் தற்போது முழுவீச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க ஊரை விட்டு பொதுமக்கள் வெளியேறிய வண்ணம் இருக்காங்க ஏற்கனவே சிலர் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டு அரசின் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டு இருக்காங்க தால் எரிமலை நூறு ஆண்டுகளுக்கு முன் வெடித்தபோது போது ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமானோர் பலியானாங்க கடந்த ஆண்டு ஜனவரியில் இந்த எரிமலை வெடித்து சிதறியது அப்போது பதினைந்து கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் பரவியது லாவா குழம்பம் வெளியேறியது இதில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தது ஒன்று புள்ளி மூணு ஐந்து லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டு இருந்தாங்க கடந்த ஆண்டை விட இந்த முறை வெடிப்பு மேலும் கடுமையாக இருக்கலாம் என வல்லுநர்கள் எச்சரித்து இருக்காங்க தற்போது இது வெடித்து சிதறக்கூடிய வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியே வந்து அந்த பகுதி மக்களிடையே தெரிய பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி